ஹாய் இலகைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆர்க் சர்வைவல் அப்படின்னு ஒரு புது கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த கேம் ப்ளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நான் நம்புறேன். பிகாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அதை பற்றினு கேட்டிங்கன்னா, ஒரு டெய்லி பர்சட்கான சீரிஸ் தான் கைஸ். அப்படி என்ன டெய்லி பர்சட் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆர்க் மொபைலை பொறுத்த வரைக்கும் ஆம்பருங்கிற ஒரு ரிசோர்ஸ் எந்த அளவுக்கு மிக முக்கியமான ரிசோர்ஸ்னு. ஸோ அந்த ரிசோர்ஸ் எப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் அந்த ரிசோர்ஸோட யூசர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் நம்ம சேனல் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை இன்னும் பார்க்காதவங்க மறக்காம அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி பர்சிட்ஸ் மூலயமா கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஆம்பரை கலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆம்பர் வந்து மல்டிப்ளை கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆம்பரை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும். அதில் ஒரு ரெண்டு குறிப்பிட்ட வகை டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சில பர்சிட்ஸ் மூலயமாவும் நம்மளுக்கு ஆம்பர் கலெக்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் டெய்லி பர்சிட்ஸ் மூலயமா நம்மளால் ஆம்பர் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டெய்லி பர்சூட்டில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 டைப் ஆஃப் டெய்லி பர்சூட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் இருக்குது, அப்புறம் கலெக்ட் பண்ணுற பர்சூட் இருக்குது, அப்புறம் ஹேச் பண்ணுற பர்சூட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபெக்ட் ட்ரிபியூட் பண்ணுற பர்சூட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வை பண்ணுற பர்சூட் இருக்குது அண்ட் டேர்ம் பண்ணுற பர்சூட் இருக்குது, அண்ட் ஃபைனலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹண்டிங் பர்சூட்னு இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட க்ரீச்சர்ஸை, நம்மளை வைல்டில் இருக்கிற க்ரீச்சர்ஸை உங்களை போய் ஹண்ட் பண்ண சொல்லுவாங்க. அது 3வும் இருக்கலாம், 5வும் இருக்கலாம், 10வும் இருக்கலாம், 18வும் இருக்கலாம், 20வும் இருக்கலாம். ஸோ அது கவுண்ட் வந்து அவங்க கொடுக்குறதாங்க கைஸ். நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட சில க்ரீச்சர்ஸை மட்டும் நம்ம போய் ஹண்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த பர்சூட் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹண்டிங்கான பர்சூட் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அது எந்த க்ரீச்சரை ஹண்ட் பண்ண போகிறோம் அண்ட் நம்ம அந்த மிஷினை எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் அடுத்த தார்க் டேஸ் போடும்போது நீங்கள் அதை பற்றி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் டெய்லி பர்சூட்டோட ஹண்டிங் பர்சூட் கம்ப்ளீட் பண்ணுற வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டே டியூன். ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம இப்போ வந்து டெய்லி பர்சூட்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா, ஃபஸ்ட் நம்ம டெய்லி பர்சூட்டை ஆன் பண்ணால் தான் நம்மளால் அந்த பர்சூட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ தான் நம்மளுக்கு எந்த மாதிரியான பர்சூட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான டெய்லி பர்சூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாலசரஸை ஹண்ட் பண்ணும். அதாவது ஒரு 3 க்ரீச்சரை ஹண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும், ஹாலசரஸ் அதிகமாக ஸ்பான் ஆகக்கூடிய இடங்கள்லாம் மவுண்டன் சைடில் தான் ஸ்பான் ஆவான். ஸோ அவன் ஸ்பான் லொக்கேஷன் எங்கெங்கே இருக்குன்றதை நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அன்கமன், எப்போயாவது தான் ஸ்பான் ஆவான், பட் அவன் ஸ்பான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரெட் கலரில் இருக்கிறது வெரி ரேர், அதோட கொஞ்சம் கம்மியான கலரில் இருக்கிறது ரேரு. அண்ட் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெரி ரேரில் வரும். அண்ட் க்ரீன் கலரில் இருக்கிறது வெரி காமன். அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் லைட் க்ரீனில் இருக்கிறத காமனாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இமேஜை நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிட முடியும் என்ன கலர் சொல்லிகிட்டு இருக்கான்னு. ஸோ அது மூலிமா உங்களால் ஈஸியாக ஆலசரஸை ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஆலசரஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மவுண்டன் சைடில் அதிகமாக ஸ்பான் ஆகும். ஸோ எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோவும் நார்மல் லேண்டும் கனெக்ட் ஆகிற இடம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் போய் தேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆலசரஸ் கிடைக்கும். அப்படி இல்லைனா ரெட் வுட்ஸில் தேர்ந்திங்கனாலும் கிடைக்கும், அப்படி இல்லை மெட்டல் மவுண்டன் சைடில் தேர்ந்திங்கனாலும் கிடைக்கும், அப்படி இல்லை கிரிஃபின் மவுண்டன் சைடில் தேர்ந்திங்கனாலும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெட் வுட் சைட் போய் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அகைன் நம்ம வந்து அப்படியே எங்கெங்கெல்லாம் மவுண்டெயின் இருக்கோ அங்கெல்லாம் போய் தேடலாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இவனுங்க வந்து ஒரு பேக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 பேராக தான் க்ரீச்சராக தான் வருவானுங்க. அதாவது பேக்காக தான் இந்த அலசரஸ் வந்து வந்துட்டுருக்கோம். ஏன்னா அவனுங்க பேக்காக இருக்கும்போது அவனுங்களோட யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதான் அவனுங்களோட பவர் அதிகமாக இருக்கும். அந்த பேக்கில் ஒருத்தன் லீடராக இருப்பான். ஸோ அந்த லீடருக்கு கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ அது மூலிமா நம்ம மற்ற க்ரீச்சர்ஸை ஈஸியாக கில் பண்ணிட்டு போயிட முடியும். ஸோ அதுக்காக இவனுங்க பேக்காக தான் வருவானுங்க. ஸோ ஈஸியாகவும் கண்டுபிடிச்சிடலாங்க. பேக்காக இருக்கும் போது லீடர் மேலே மட்டும் ஒரு மாதிரி போகையாக போயிட்டுருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக அலசரசை கண்டுபிடிச்சிட முடியும். இவனுங்க பேக்காக தான் வரப்போறானுங்க. ரொம்ப ரேராக தான் நீங்கள் 1-2 பார்க்க முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1-2 எப்படி பார்ப்பீங்கன்னா, மற்ற க்ரீச்சர்ஸ் கிட்ட போய் சண்டை போட்டு அந்த பேக்கில் இருக்கிறது டெட்டானா தான் தனியாக 1-2 சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பேக்காக தான் இவனுங்க அதிகமாக இருப்பானுங்க. ஸோ இப்போ நம்ம ரெட் வுட்ஸில் தேடிக்கிட்டு இருக்கோம், பட் ரெட் வுட்ஸில் எனக்கு ஸ்பான் ஆகலை. ஸோ அந்த ரெண்டரிங் இஷ்யூனால ஸ்பான் ஆகலைன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியும் பார்த்தேன், பட் எனக்கு ஸ்பானே ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து டேரெக்டாக நான் வந்து கிரிஃபின் மவுண்டெயினும் போயிட்டேங்க. ஏன்னா கிரிஃபின் மவுண்டெயினில் எப்போவுமே ஸ்பான் ஆகி சுற்றிக்கிட்டு இருப்பான், கீழே அந்த ரிவர்லேயும் சுற்றிக்கிட்டு இருப்பான் அண்ட் மவுண்டெயினுக்கு மேலேயும் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ ஈஸியாக அந்த பர்சூட்டை கம்ப்ளீட் பண்ணால் நீங்கள் இங்கே எங்கே எங்கேயும் தேடியும் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் டைரெக்டாக கிரிஃபின் மவுண்டெயின் போயிடலாம். ஏன்னா கிரிஃபின் மவுண்டெயினில் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அலசரை சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ ஈஸியாக பர்சூட்டை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். பட் இந்த பர்சூட் நான் வந்து ஈஸி மோட்லேயும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஹார்ட் மோட்லேயும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹார்ட் மோட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கைஸ். ஏன்னா நம்மளோட பேஸஸ் நோவில் தான் இருக்குது. ஸோ நம்ம பேஸ் பக்கத்தில் யாரும் ஆலசரஸ் பண்ணாகும். ஸோ அவனையும் கில் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வந்து இந்த ஆலசரஸை கம்ப்ளீட் கில் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃப்ளையர்ஸில் தான் கைஸ் போகிறேன். நீங்கள் ஃப்ளையர்ஸ் வச்சு கூட கில் பண்ணிட முடியும்.
நான் இப்போ ஆர்ஜே வச்சு கில் பண்ண போறதுல கைஸ் நம்ம ரெக்ஸை வச்சு தான் கில் பண்ண போகிறோம். ஸோ ரெக்ஸை எடுத்துகிட்டு நான் வந்து கிரிஃபின் மவுண்டனுக்கு வந்துட்டேன். ஸோ அங்கேருந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு வரல, அங்கேருந்து டெலிபோர்ட் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து ஈஸியாக இவனை வச்சு கில் பண்ணிட முடியும். நீங்கள் ஆர்ஜி மட்டும் வச்சுருக்கீங்க இல்லை டெர்னடான் வச்சுருக்கீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் ஃப்ளை பண்ணிவிட்டு அட்டாக் பண்ணலாம். பட் அவன் அந்த வேலை சரஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்டாக் கொடுப்போம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட் அட்டாக் கொடுப்போம். ஸோ அவன் அட்டாக் பண்ணும்போது நம்மளோட க்ரீச்சர்லேருந்து பிளட் பிஹேவியர் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அவனுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அந்த அட்டாக் கிட்ட மட்டும் விட்டு தப்பிச்சிட்டிங்கனே போதும் ஈஸியாக அவனை கில் பண்ணிட முடியும். நீங்கள் ஒரு ஹார்ஜி ஹை லெவல் ஹார்ஜி வச்சுருக்கீங்க, மீலி டேமேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா அந்த ஹார்ஜி வச்சு கூட கில் பண்ணிட முடியும். பட் நீங்கள் ஈஸியாகவே கில் பண்ணிடலாங்க. சேலசரஸை கில் பண்ணுறது அந்த அளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் இவங்க பேக் ஏர் பண்ணுங்க அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நார்மல் புல்லட் கம்பாக்ஷன் ஷாட் கன்னோட புல்லட்டை வச்சு ஈஸியாக கில் பண்ணிட முடியும், அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போது இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெக்ஸை வச்சு தான் கில் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக இருந்தது, அதனால் நான் இந்த வீடியோ டியூரேஷனை குறைக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த அவ்வளோ நேரம் நம்மளால் வீடியோவில் காட்டினீங்கன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்பீடு எப்போ முடியுதோ அந்த இடத்துல கரெக்டாக எல்லா சரஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரிஃபின் வந்து ஸ்பானாகி சுற்றிக்கிறதுக்காக நான் தேடிக்கு தான் இருக்கேன், ஒரு ஹை லெவல் கிரிஃபின். பட் அவன் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கவில்லை. ஸ்பானாகிறது பூராமே 1-2 லெவலில் தான் ஸ்பானாகிறான். ஸோ இது வந்து ஒரு ஈஸி மோடில் தான் கைஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்பானாகிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப லோ லெவல் தான் ஸ்பானாகுது. ஸோ நம்ம இன்னும் ஹார்டில் வந்து கிரிஃபின் பிடிக்கல. ஸோ இன்னும் கூடிய விரைவில் கிரிஃபினை வந்து ஹார்டில் பிடிச்சிருவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் க்ரீச்சர் ஸ்பான் ஆகும். அண்ட் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ரெண்டரிங் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதிகமான க்ரீச்சர் ஸ்பான் ஆகும்போது நம்மளுக்கு வந்து லோட் ஆகிறதோ இல்லை லேக் ஆகிறதோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்கானுங்க. ஸோ பரவாயில்ல, இன்னும் 2 பேர் இங்கேயே தான் சைடில் சுற்றிக்கிட்டு போனாங்க. நீங்கள் பேக்காக தான் சுற்ற போகிறானுங்க, ஈஸியாகவும் கண்டுபிடிச்சிட முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பேருக்கும் ஹெல்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 கிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரைட் சைட் டாப் கார்னரில் பாருங்கள், ஒரு நம்மளை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிளட் சிம்பிள் போட்டு ஒன்று வருது பார்த்தீங்களா, அந்த அட்டாக் கிட்ட மட்டும் நீங்கள் தப்பிச்சிட்டிங்கனாலே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இவங்களை கில் பண்ணிட முடியும். ஸோ இவனுக்கான அட்டாக்கு இந்த பிளட் அட்டாக் தான் கைஸ். இவன் நம்மளை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளட் அட்டாக் இவன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அனிமேஷன்லேயே காமிப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னா அந்த பிளட்டெல்லாம் தெரிச்சிட்டு இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்க்கவும் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தும் நம்மளோட க்ரீச்சர், நீங்கள் ஒரு கம்மியான லெவலில் இருக்கிற க்ரீச்சர் கொண்டு வந்தீங்கன்னா டெட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ளையர்ஸை வச்சுட்டு இந்த எலசரஸோட ஹண்ட்டை ரொம்ப ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும், அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கிரிஃபின் கிட்டத்தட்ட 4th லெவலாக தான் இருக்கான். ஸோ இவன் நம்மளுக்கு தேவையில்லை, போகிற வகையில் இவனையும் கில் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ இப்போ நம்ம ரெண்டு தான் கில் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பவுமே பேக்காக வரும்போது 3-4 வருவாங்க, இப்போ 2 பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ பரவாயில்ல, இன்னும் இப்போ இந்த கிரிஃபின் மவுண்டன்லேயே நிறைய ஆலோச ரெஸ்பான் ஆகும். ஸோ எப்படி இல்லைனா கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி நீங்கள் ரிட்டர்ன் இன்சைடே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னொரு பேக் ஆஃப் ஆலோச ரெஸ் வந்து ஸ்பான் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் கில் பண்ணிட்டு போயிட முடியும், அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈஸி மோடில் இந்த ஆலோச ரெஸோட ஹண்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே ஆம்பர் கலெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அடுத்து நம்ம வந்து ஹார்ட் மோடில் இருக்கிற ஆலசர சண்டை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம், அதில் நம்மளுக்கு எவ்வளோ ஆம்பர் கிடைக்குதுன்றதையும் பார்த்துருவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ யூஸ் பண்ணுறது ரெட்மி நோட் 7 ப்ரோ தாங்க. ஸோ அந்த ஃபோனில் தான் நான் வந்து ஈஸி மோடும் ப்ளே பண்ணுறேன், ஹார்ட் மோடும் ப்ளே பண்ணுறேன். ஸோ அது எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ இன்னும் கூடிய விரைவில் நம்மளோட சேனல் அப்லோட் செய்யப்படும், அது அதையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. அண்ட் அது ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான விஷயம் தான் கைஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி தான், அந்தளவு கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த வீடியோவும் கூடிய விரைவில் வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு ஆலசரஸ் இன்னும் கிடைக்கவே இல்லை. ஸோ நம்ம ரெக்ஸில் நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிறத விட நீங்கள் ஆல ஃப்ளையர்ஸ் அதாவது ஆர்ஜிலியோ இல்லை டெர்னடான்லையோ சுற்றும் போது ரொம்ப ரொம்ப குயிக்காக நீங்கள் ஆலசரஸை வந்து ஃபைன் பண்ணிக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவன் ஸ்பான் ஆகக்கூடிய இடங்களில் மவுண்டன் சைட்லாம் ஸ்பான் ஆக போகிறான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம மவுண்டன் சைடில் போனீங்கன்னா ஆலசரஸை கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அதுக்காக சொல்கிறேங்க. ஸோ ஆலசரஸுக்கு ஹண்ட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. ஸ்வாடாக இருந்தாலும் இல்லை கன்னாக இருந்தாலும் இல்லை ஃப்ளையரோ இல்லை ஆர்ஜி ஃப்ளையரில் ஆர்ஜியோ இல்லை டெர்னடானோ உங்கள்கிட்ட எந்த டேர்ம்டு க்ரீச்சர் இருக்கும் அதை வச்சு ஈஸியாக கீல் பண்ணிட முடியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 பேக் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பேக்கு 2 ஆலஸ் ரெஸ்பான் ஆகிட்டு இருக்கானுங்க. ஸோ இவனும் நம்மளை பிளட் அட்டாக் பண்ணிட்டான். ஸோ ஃபைனலி நம்ம வந்து இந்த 3 ஆலசரஸை ஹண்ட் பண்ணி 10 ஆம்பரை கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்துருந்தீங்கனால தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதாவது ஈஸி மோடில் இந்த அலசர சண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த பர்சியூட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம டைரெக்டாக ஈஸி மோட்லேருந்து ஹார்ட் மோடுக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஹார்ட் மோட்லேயும் நம்ம இதே பர்சியூட் தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான பர்சியூட் தான், அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. இந்த ஆல்ஃபா ராப்டர் கண்டுபிடிக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் மற்றபடி பார்த்திங்கன்னா எனக்கு மற்ற ஒரு எந்த ஒரு ஹண்ட்டுமே அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கு. இந்த ஆல்ஃபா ராப்டர் ஹண்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு.
ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் லெஸ் ஸ்பான் ஆச்சுன்னா ஈஸி லெஸ் ஸ்பான் ஆக மாட்டான், ஈஸி லெஸ் ஸ்பான் ஆச்சுன்னா ஹார்ட் லெஸ் ஸ்பான் ஆக மாட்டான். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி தான் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். தவிர மற்றபடி கண்டுபிடிக்கலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பட் கொஞ்சம் டைம் எடுத்து தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி நம்ம ஈஸியிலும் டாலசரஸோட ஹண்ட்டை நம்ம ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணி 10 அம்பர் கலெக்ட் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸி தான் கைஸ், நீங்கள் மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக இந்த பர்சூட்டை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ ரெகுலர் பர்சூட், டெய்லி பர்சூட்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி, ரெகுலராக கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஆம்பர்ஸை கலெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பரும் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் சில கிஃப்ட்ஸும் அன்லாக் ஆகும், அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்களால் இந்த ஆம்பரை கொடுத்து பை பண்ணிக்க முடியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னடா திருப்பி ரெக்ஸை வச்சுட்டு ஸ்னோவில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஹார்ட் மோட் தான் கைஸ். ஸோ நம்மளோட பேஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இரு அது பேஸ்னு சொல்ல முடியாது, ஸோ இங்கே தான் இங்கே இருக்கும். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெல்லி ஃபிஷ்னா இருக்கானுங்க. ஸோ அவங்களை கில் பண்ணி பயோடாக்ஸினை கலெக்ட் பண்ணிக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கு நம்மளோட பேஸ் பக்கத்திலே இந்த ஸ்னோவும் நார்மல் லேண்டும் கனெக்ட் ஆகிற ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நிறைய க்ரீச்சர்ஸ் போனாகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னே தெரியும், ஆலசரஸ் கன்ஃபார்ம் அங்கே இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களால் கில் பண்ணிக்க முடியும், அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு பேக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் ஆலசரஸ் ஒரு பேக்காக இருந்தாருங்க, அண்ட் அதுக்கப்புறம் ஒரே ஒருத்தன் தனியாக சுற்றிக்கிட்டு இருந்தான். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும், அதாவது பார்த்தீங்கன்னா பேக்காக இருக்கும் போது அவனோட உடம்புக்கு மேலே ஒரு மாதிரி ஃபாக் வந்து காமிச்சு கொடுத்துட்ருக்கான். ஸோ ஆலசரஸ் இருக்கான்ட்டு. ஸோ அதுவே அவன் சோலோவாக இருந்தானா அந்த மாதிரி ஃபாகில் வராது கைஸ். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்காக இருக்கும்போது அவனோட பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். ஸோ அதனால் அந்த வந்து ஃபாக் வந்து அவனை காமிச்சு கொடுக்கும். பட் அவன் சோலோவில் இருக்கிறான்ற சமயத்தில் அந்த ஃபாகில் இருக்காது. ஸோ நார்மலாகவே கண்டுபிடிச்ச முடியும் ஆலசரஸ்க்கு, டிஃப்ரென்ஸ்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அந்த அளவுக்குலாம் கஷ்டம் கிடையாது. ஆலசரஸை ஈஸியாகவும் கண்டுபிடிச்சிக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை ரெக்ஸ் இருக்கானுங்க பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரெக்ஸ் கிட்டே இருக்கிறானுங்க போல். ஸோ எவ்வளோ ஸ்பான் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாக லேக் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லேக்ன்றது சொல்கிறது எதுக்காகனா, லேக் ஆகி உங்களை கேம் விட்டு கிராஷ் ஆகி வெளிலையும் அனுப்பிடும். ஸோ நீங்கள் ஒரு சேவ் நீங்கள் எந்த இந்த மாதிரி அதிகமான க்ரீச்சர்ஸோ இல்லை கேவுக்குள்ளே போகிறீங்க இல்லை டஞ்சனுக்குள்ளே போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கலெக்ட் பண்ண ரிசோர்ஸோ இல்லை கலெக்ட் பண்ண ஆம்பரோ மிஸ் ஆகிறதுக்கோ இல்லை கிளிச்சில் திருப்பி நீங்கள் அந்த ஹண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த பர்சூட்டை முடிக்கலன்னு சொல்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து நடுவில் ஹார்ட் மோடுக்கும் ஈஸி மோடுக்கும் ரெண்டு பேருக்கும் நம்மளுக்கு நடுவில் ஒரு வாட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகி தான் திருப்பி நம்ம வந்து ரெண்டு ஆம்பர்லேருந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் நம்ம கரெக்டாக ப்ளே பண்ணி அந்த கிளிச்சு யூ வராமல் இருந்திருந்தால் நம்ம ரெண்டுத்துலேயும் 18-18 ஆம்பர் தான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ அந்தளவுக்கு இருந்தது. பட் நம்மளோட அந்த கிளிச்சு மூலயமா நம்ம திருப்பி ஆம்பர் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும், கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெதோசரஸ் இருக்கான். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆலசரஸ் அதிகமாக தான் இருக்கும், பேக் பேக்காக ஃபார்ம் ஸ்பான் ஆகும். ஸோ ஈஸியாக கில் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆலசரஸ் கிட்ட ஆர்ஜி வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு இவனை கில் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த ஆலசரஸை நம்ம தான் கில் பண்ணணும், இந்த ஆர்ஜி கில் பண்ணிட்டு ஃபைனலி நம்மளே கில் பண்ணிட்டோம், பரவாயில்ல. அண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஆலசரஸை நம்ம கம்ப்ளீட்டாக கில் பண்ணிட்டோம், இன்னும் ஒரே ஒரு ஆலசரஸ் தான் இருக்கானுங்க. ஸோ அவங்களையும் ஈஸியாக கில் பண்ணிடலாம் கைஸ், அதான் அந்தளவு கஷ்டம். கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல தேடிங்கனாலே போதும், ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேட தேவையில்ல. ஸோ கிரிஃபின் மவுண்டனை தான் நம்ம அந்த ஒரு மவுண்டனே ஃபுல்லாக நம்ம சுற்றி தேடி பார்த்தோம். பட் ஈஸியாக ஸ்பான் ஆகக்கூடியதான், பட் அந்த இடத்துல ரெண்டரிங் இஷ்யூனால நம்மளுக்கு வந்து ஸ்பான் ஆகலாம். ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் ஓப்பன் ப்ளேஸாகவும் இருக்குது, அண்ட் அந்தளவுக்கு க்ரீச்சர்ஸ் தான் அதிகமாக ஸ்பான் ஆகலாம். ஸோ மற்றபடி வேறு எந்த ஒரு ட்ரீயோ இல்லை ஸ்டோன்ஸ் அதிகமாக இல்லை, அதனால் நம்மளுக்கு ஈஸியாகவும் ஸ்பான் ஆகிடுவோம். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் தேடிங்கனாலே போதும். நான் ஈஸியில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே எடுத்துக்கிச்சு. ஏன்னா ஸ்பான் ஆகணும், அதை தேடி நம்ம கண்டுபிடிச்சி போகணும், அதுக்காக அவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. அதுவே ஹார்ட் மோடை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கைஸ், கம்ப்ளீட்டே பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த பர்சூட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அந்தளவுக்கு இதுதான் இருந்தது, ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துக்கிச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆலசரஸ் கிட்டத்தட்ட 180 லெவலில் இருக்கான். ஸோ நம்ம ஒரு 280 லெவலில் இருந்தால் நம்ம டேர்ம் பண்ணிருக்கலாம், பட் இவன் இருக்கிறதே 180 லெவல் தான். ஸோ ஈஸியாக கில் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலி இவனை கம்ப்ளீட்டாக கில் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7 ஆம்பர் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்துருந்தீங்கனால தெரிஞ்சிருக்கும் இந்த ஆலசரசன்ட்டு நான் ஈஸி மோட்லேயும் ஹார்ட் மோட்லேயும் நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அவனை கில் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான க்ரீச்சர் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் ஆலசரஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்பான் ஆகும்னு எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்பரை, நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நாளில் போட்டுங்க. அப்போ தான் அடுத்த தார்க்கு டேஸ் பண்ணும்போது நீங்கள் அதை பற்றி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் அதை குற்றம் குறை இருந்தாலும் இல்லை நான் ஏதாவது விட்டிருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன், திருத்திக்க என்ன செய்வேன். அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ட்ராப் கேமிங். Thank you guys.